அண்மை செய்தி இயக்குநர் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள துருவ நட்சத்திரம் படம் இன்று வெளியாக இருந்தது. இயக்குநர் கௌதம் மேனன் தங்களிடம் பெற்ற பணத்தை திரும்ப அளிக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்த ஆல் இன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் பணத்தை திரும்ப அளிக்காமல் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. ஆல் இன் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற பணம் திங்கள் அல்லது புதன்கிழமைகளில் திருப்ப செலுத்தப்படும் என்று கௌதம் வாசுதேவன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள துருவ நட்சத்திரம் படம் இன்று வெளியாகியிருந்தது. இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் தங்களிடம் பெற்ற பணத்தை திரும்ப அளிக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்த ஆல் இன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் பணத்தை திரும்ப அளிக்காமல் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரம் என்ன? ஆல் இன் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற பணத்தை திங்கள் அல்லது புதன்கிழமை திரும்ப செலுத்தி விடுவதாகவும் அதன் பின்னரே துருவ நட்சத்திரம் படம் வெளியிடப்படும் என இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கி தயாரித்திருக்கும் துருவ நட்சத்திரம் திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படம் உலகம் முழுவதும் இன்று வெளியாக இருந்தது. இந்த நிலையில் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரி ஆல் இன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரரான விஜய் ராகவேந்திரா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் சிந்துவை நாயகனாக நினைத்து சூப்பர் ஸ்டார் என்ற படத்தை இயக்குவதற்காக கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு கடந்த 2018 2,40,00,000 ரூபாய் பணம் அளித்திருந்ததாகவும், ஆனால் ஒப்பந்தப்படி அவர்கள் படத்தை இயக்கி தரவில்லை எனவும், எனவே தாம் அளித்த அந்த பணத்தை திருப்பி அளிக்காமல் துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த மனு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை 10:30 பணத்தை திருப்பி அளிக்கும் பட்சத்தில் துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிடலாம் என உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனு இன்று மீண்டும் நீதிபதி சரவணன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது கௌதம் மேனன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பணத்தை திரும்ப செலுத்தவில்லை என்பதால் படத்தை வெளியிடவில்லை என கூறியிருந்தார். மேலும் வருகிற திங்கள் அல்லது புதன்கிழமைக்குள் பணத்தை திரும்ப செலுத்திவிட்டு படத்தை வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கௌதம் வாசுதேவ் மேனன் தெரிவித்ததாக கூறி கூறியதையடுத்து வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 27 நீதிபதி தள்ளி வைத்திருக்கின்றார். இயக்குநர் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள துருவ நட்சத்திர படம் இன்று வெளியாக இருந்தது. இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் தங்களிடம் பெற்ற பணத்தை திரும்ப அளிக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்த ஆல் இன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனம் பணத்தை திரும்ப அளிக்காமல் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது.